வணக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசுகிறதா இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாங்க எல்லாம் மருந்து எம்ஜிஆர் அப்படின்னு கூட பல கற்றர்கள் எழுதுகிறாங்க எட்டாவது வள்ளல் அப்படின்னு எழுதுகிறாங்க அவர் பிறந்தது வந்து இலங்கையில் கண்ணியில் பிறகுறாரு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு கும்பகோணத்தில் வளர்கிறாரு மூணாம் கிளாஸுக்கு மேலே படிக்க முடியல அப்புறம் பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே நாடக கம்பெனிக்கு வந்துடுறாரு நாடகத்திலேருந்து அப்புறம் சென்னைக்கு வந்து அம்மாவும் அண்ணனும் சக்கரபாணியும் குடியேறுறாங்க அங்கே நாடகங்கள் நடிச்சிட்ருக்காரு பிறகு சினிமா வாய்ப்பு தேடி அடைகிறார் சினிமாவில் நடிக்க போது சாதாரண காவலாளியாக ஒரு சின்ன துணை பாத்திரங்களாக நடிச்சுட்டே வர்றாரு பிறகு பி யு சின்னப்பாவுடைய ரத்தனகுமாரில் நடிக்கிறார் அந்த கால சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பகதருடைய படங்களில் படத்தில் நடிக்கிறாரு இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டே வந்தவர் தான் மறுநாட்டில் ஒரு சில கதாநாயகனாக வர்றாரு கதாநாயகனாக வந்து அவர் ப உள்ளே வந்த பிறகு இவருடைய படங்கள் வெற்றி கொடிய நாட்ட ஆரம்பித்த உடனே இவர் வெறும் கதாநாயகனாக மட்டும் இல்லைங்க இதுதான் முக்கியமான விஷயம் இந்த நான் அதை பேச காரணம் என்னென்னா எம்ஜிஆருக்கு சினிமா துறையில் தெரியாத செய்தியே இல்லைன்னு சொல்லலாம் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் படம் அவருடைய சொந்த தயாரிப்பில் வெளிவருது அவர் டபுள் ஆக்டர் அதில் நடிக்கிறாரு அந்த படத்துடைய இயக்குனர் எம்ஜிஆர் அப்போ பாருங்கள் இவர் வெறும் கதாநாயகனாக இருந்திருந்தால் இவரால் தயாரிக்க முடியுமா இவரால் இயக்க முடியுமா அடுத்து மிகச்சிறந்த கேமராமேன் எப்போவுமே கையில் ஒரு கேமரா வச்சுருப்பார் அது மட்டும் இல்லை கையில் ஒரு வானொலி இருந்துக்கிட்டே இருக்கும் உலக செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்ததாக என்னென்னா மிகச்சிறந்த எடிட்டர் படத்தை எப்படி எடிட் பண்ணணுங்கிற விஷயம் அவருக்கு அவ்வளோ அழகாக தெரியும் லைட்டிங் தெரியும் திரைக்கதை தெரியும் படம் வர்றபோது அந்த கதை சொல்கிறப்ப அந்த கதையை அவர் வந்து கேட்டு ஒத்துக்கிட்டாருனா தான் அதை வந்து படமாக எடுப்பாங்க அதில் மாற்றங்கள் சொன்னால் கூட அதை உடனே சரி பண்ணுவார் எல்லாத்துக்கும் மேலே என்ன தெரியுங்களா அதாவது பாட்டு அவருடைய படத்தில் ரொம்ப ஹிட்டாகுது அப்படின்னா அது காரணம் என்னென்னா பாட்டினுடைய ஒவ்வொரு வரியும் பார்ப்பாரங்க அவரே சொன்னார் என்னுடைய முதலமைச்சர் நாற்காலியில் நாலு காலில் ஒரு கால் எதுன்னு கேட்டால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாட்டு அப்படின்னாருங்க எப்படி வெளிப்படையாக சொல்கிறாரு பார்த்தீங்களா இப்போ நீங்கள் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறனே ஒளிவிளக்கு படத்தில் அவருக்கு ஒரு மாறுபட்ட கேரக்டர் கொடுக்குறாங்க ஜெமினி நிறுவனம் ஜெமினி நிறுவனம் தயாரித்த படங்களில் எம்ஜிஆர் நினச்ச ஒரே படம் இந்த படம் தான் ஒளிவிளக்கு எம்ஜிஆருடைய நூறாவது படம் இது ஒரு வங்காள கதை க ஆன்டி ரோல் மாதிரி ஹீரோ வந்து திருடனாக வர்றது அதில் அவர் சின்ன பையனை அப்படி திருடிட்டு ஓடுவாருங்க அப்படி திரும்பி வர்றப்ப எம்ஜிஆராக வருவார் வந்து வந்த உடனே ஒரு பாலத்தில் அப்படி குதிப்பார் ஸ்டில் அப்படி நிப்பாட்டி டைட்டில் போடுவாங்க தேட்டரில் அப்படி விசில் பறக்கும் சாணக்கியாங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருப்பார் இப்போ இந்த படத்தில் இவர் ஒரு இடத்துல இவர் திருடும் தானே அதனால் குடிச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சி வைக்கணும்னு சொன்னாங்களாம் எம்ஜிஆர் ரொம்ப பயந்தாராம் ஏன்னால் குடிக்கக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை காப்பி பா இது கூட குடிக்க குடிக்கப்பட்டார் திரைப்படத்தில் சொந்த வாழ்க்கையிலும் கூட இப்போ இது சொன்ன உடனே சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு யோசனை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க இவர் அதை ஊற்றி கொடுத்துறாங்க குடிச்சிட்றாரு குடித்த பிறகு இருந்து ஒரு அஞ்சு எம்ஜிஆர் தோன்றி இவரை கேள்வி கேட்குற மாதிரி வச்சு இவரை மனம் மாற்ற மாதிரி காட்டுறாங்க தைரியமாக சொல்லி மனிதன்தானா இல்லை நீதான் ஒரு மிருகம் அப்படின்னு அந்த பாட்டு வால் எழுதியிருப்பார் இந்த பாட்டில் ஒவ்வொரு எம்ஜிஆராக வருவாங்க குடிகார எம்ஜிஆரை சரி பண்ணுறதுக்காக அழகழகா அழகழகாக எம்ஜிஆர் பேண்ட் ஷர்ட்லேயும் வேஷ்டி சட்டையிலையும் அழகழகாக வருவாங்க வந்து கேள்வி பார்த்து தைரியமாக சொல்லி சொல்கிறப்ப சொல்லி 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 பாட்டிலுக்குள்ளே நிற்பார் பாட்டிலுக்கு மேலே நிற்பார் இதை விடிய காலம் மூணு மணி வரைக்கும் எடுத்திருக்காங்க மூணு மணி வரைக்கும் எடுத்துகிட்டு நாலரைக்கு எஸ்எஸ் வாசன் வந்து தரான் எடிட்டிங் ரூமில் வந்து பார்த்தா எம்ஜிஆர் உள்ளே உட்காந்துருக்காரான் வாசன் எப்போ வந்தீங்கன்னு ஆறான் எப்போ வந்தீங்கன்னுக்கிட்டான் எப்போ போனீங்கன்னு கேளுங்க மூன்றரைக்கு தான் போனேன் இந்த உடனே ஓடி வந்துட்டேன் ஏன்னா இந்த காட்சி நல்லா வரணும் அப்படின்ட்டு அதை நீங்கள் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்தை அந்த பாட்டை நீங்கள் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதாவது தீமை ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற எண்ணம் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட இருந்ததுங்க அத்தகைய அந்த துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதால் தான் அவர் தமிழகத்தினுடைய முதல்வராகவும் ஜொலிக்க முடிந்தது என்றால் எல்லாமே அறிந்த எம்ஜிஆர் அவரை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாங்க நாளை சந்திப்போம்